சில பேருக்கு வந்து இந்த மூக்கு மேலே இருக்கிற வந்து மச்சம் வந்து நம்மளுக்கு வந்து அசிஸ்டம் தருமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட விளக்கம் என்ன சார்? பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறது உடம்புல இருந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் யோகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மச்ச சாஸ்திரம் நமக்கு தெளிவாக சொல்லி வச்சிருக்குது. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற பல்வேறு சந்தேகங்களை நம்ம ராஜயோகம் டிவியில் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் நம்ம உடம்புல வந்து நிறைய மச்சம் இருக்குல்ல, சில பேருக்கு வந்து இந்த மூக்கு மேலே இருக்கிற வந்து மச்சம் வந்து நம்மளுக்கு வந்து அசிஸ்டம் தருமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட விளக்கம் என்ன சார்? பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறது உடம்புல இருந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் யோகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மச்ச சாஸ்திரம் நமக்கு தெளிவாக சொல்லி வச்சிருக்குது. அதே வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சில மச்சங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அச்சம் இல்லாத வாழ்க்கையை நிச்சயப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வலது பக்கம் பெண்களுக்கு இடது பக்கம் மச்சம் வந்தது அப்படின்னா அது பெரும்பாலும் அதிர்ஷ்ட மச்சங்களாக சாஸ்திர ரீதியாக யோகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவே வந்து உங்களுடைய அங்கத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மச்சத்துக்கு ஒவ்வொரு விதமான யோகங்கள், ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான சுக போகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதில் குறிப்பாக அதாவது ஒருவருக்கு வந்து மூக்கு நுனி மேலே வந்து மச்சம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அதாவது அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடியது, செல்வத்தில் மிதக்கக்கூடியது, பிறக்கும் பொழுது வறுமையில் இருந்தால் கூட பெருமையான ஒரு குடும்பத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய, பெருமையான ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடிய, சுகபோகங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் மூக்கு மேலே மச்சம் இருந்தால் முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்வதைத்தான் அடுத்தவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். மூக்கு மேலே மச்சம் இருந்தால் எவ்வளவு அதிர்ஷ்டமோ, எவ்வளவு யோகமோ, எவ்வளவு நல்லதோ, அதே மாதிரி மூக்கு மேலே மச்சம் இருந்தால் அதை விட அதிகமாக முன்கோபம் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவாகவே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்த்தாலே லாபம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சந்திக்க முடியும். அதனால் மூக்கு மேலே மச்சம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமான முன்னேற்றம், நிச்சயமான யோகம், நிதர்சனமான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்ல முடியும். ஆனால் மூக்கு மேலே மச்சம் உள்ள ஒவ்வொருவரும் முன்கோபத்தை தவிர்த்தால்தான் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த பொட்டு வந்து கலர் கலராக வைக்கிறாங்க, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட் என்னென்னா வந்து கருப்பு பொட்டு வந்து வைக்கலாமா வைக்கக்கூடாது, வச்சா வந்து அது வந்து நம்மளோட கல்யாணம் ஆயிருந்தால் வந்து வைக்கக்கூடாது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வைக்கலாமா வைக்கக்கூடாதா சார்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பொட்டு வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ஒரு நாகரிகமாக எடுத்துக்கிட்டு பொட்டு வைக்காமல் இருக்கிறது தான் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வெறும் நெற்றியோடு வீதியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பொட்டு அல்லது விபூதி அல்லது சந்தன குங்குமம் அணியக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டு வைக்கிற விஷயத்திலிருந்து வந்து விலகி நிற்கக்கூடிய, பொட்டு அப்படிங்கிற விஷயத்திலிருந்து எட்ட நிற்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இருந்தாலும் அப்படி பொட்டு வைக்கக்கூடிய ஒரு சில பெண்மணிகள் வந்து கருப்பு கலர் பொட்டு வைக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக பொட்டு அப்படிங்கிறது சிவப்பு அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து ஸ்டிக்கரில் வந்ததுனால கலர் கலராக பொட்டு வைக்கிறது, நம்ம வந்து விதவிதமாக தெரியுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால வெவ்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் சிவப்பு அப்படிங்கிறது தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு மங்களகரமான சிறப்புகளை கொடுக்குது, கணவருக்கு பொறுப்புகளை கொடுக்குது, பெண்ணுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய பாக்கியங்களை சின்ன சின்ன அளவில் செயல்படுத்துது ஒன்று. அதே சமயம் கருப்பு பொட்டு வைக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா கருப்பு அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு வைக்கிறது, அதாவது கை குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரியான கருப்பு வர்ணத்தில் வந்து பொட்டு வைக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்குது. கருப்பு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய பார்வையோ அல்லது திஷ்டியோ உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக கருப்பு வர்ணத்தில் பொட்டு வைக்கக்கூடிய வழக்கத்தை வந்து நமக்கு திஷ்டி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி கருப்பு கலரில் பொட்டு வைக்கிறத கூட நெத்தியில் வைக்கிறது அப்படிங்கிறத விட
பெண்களாக இருந்தால் இடது கன்னத்தில், ஆண்களாக இருந்தால் வலது கன்னத்தில் வைக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய திஷ்டி வந்து, அதாவது கழிக்கக்கூடிய அந்த திஷ்டி பாதிக்காமல் தப்பிக்கக்கூடிய அந்த திஷ்டியிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி துக்க காரியங்களுக்கு செல்லும் பொழுது கருப்பு கலரில் வந்து பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்துட்டு இருக்கும். பொதுவான வாழ்க்கையில் நடு நெத்தியில் மோதிர விரலில் கருப்பு கலர் பொட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நீங்களே தடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தம். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதத்தில் பிறந்த நல்லது, இந்த மாதத்தில் வந்து பிறந்த நல்லது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அஷ்டமியில் வந்து குழந்தை பிறந்தால் வந்து நல்லதா இல்லை ஓகேவா சார், எப்படி சார்? அதாவது குழந்தையே இல்லாத தம்பதிகளுக்கு எந்த நாளில் குழந்தை பிறந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்ல நேரத்தில் பிறக்கணும், நல்ல யோகத்தோடு பிறக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து அஷ்டமி நாளுண்டு குழந்தை பிறந்தது அப்படின்னா குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது அஷ்டமியாக இருந்தாலும், நவமியாக இருந்தாலும், அமாவாசையாக இருந்தாலும், பாட்டிமையாக இருந்தாலும், ஆகாத நாளாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் நவ கோள்களுடைய கோச்சாரம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த நவ கோள்களை பொறுத்து தான் நல்ல வாழ்க்கையா, சந்தோஷமான வாழ்க்கையா, யோகமான வாழ்க்கையா, தியாகமான வாழ்க்கையா, அதிர்ஷ்டமான வாழ்க்கையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளில் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டாம். குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் கணிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் நவ கோள்கள் எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். நேர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் உங்களோட முழு ஜாதகத்தையோ இல்லை ஜாதகத்தில் இருக்க யோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், வாரப்பலன், ஆன்மீக தகவல், ராஜயோகம் தரும் வழிபாடு இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.